ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் சொல்லிட்டீங்கன்னா, பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீம்ல இப்போ யார் யார் பேரண்ட்ஸ்லாம் உள்ள வந்திருக்காங்க எல்லாமே டிஸ்கஷன் தொடர்ந்து பேசிடலாம். யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்திலே பெல் பண்ணிங்களுக்கா கிளிக் பண்ணாலும் ஊத்துருங்க. அப்போ தான் போகிற வீடியோ டான்டான் ஒரு சேண்ட் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட அம்மா வந்திருக்காங்க, விஷ்ணுவோட அம்மா தான் உள்ளே வந்தாங்கன்னு சொன்னாங்க. விஷ்ணு அம்மா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு நார்மலாக வந்து ஃப்ரீஸ்ன்னு சொல்லி எப்பவும் பிக் பாஸ் நிற்க வச்சிருந்தார். அவங்க அம்மா உள்ள என்ட்ரியானது பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஓடி போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. கட்டி பிடிச்சி லைட்டாக ஒரு எமோஷனில் இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறம் விஷ்ணு எல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே தான் நாங்கள் தூங்குவோம், இங்கே தான் எல்லாமே பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸ்மால் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லியதுக்கப்புறம் விஷ்ணு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டு வந்து வெளியே குறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணுட்ட நாசுக்கா விஷ்ணு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷ்ணு நீ வந்து நல்லா தான் விளையாண்டுருக்க, நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணு, நல்லா போட்டி போடுற, நல்லா ஜாலியாக இருக்க, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ. ஒருத்தவங்ககிட்ட மட்டும் நீ அதிகமாக அன்பை காட்டுற மாதிரி தெரியுது, அது எல்லாத்திட்டையும் காட்டு, பொதுவாக காட்டு, எல்லாத்தையும் ஒருத்தவங்ககிட்ட மட்டும் இப்படி காட்டாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஷ்ணு புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பூர்ணிமாவோட தான் இப்படி காமிச்சிருக்கோன்னு சொல்லி அவங்களே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மா நாசுக்கா சொல்கிறாங்க, நீ ஒருத்தவங்ககிட்ட மட்டும் காட்டாதான், எல்லாத்துக்கிட்டையும் தொப்ப பேசிக்காக காட்டு, தனித்துவமாக விளையாட கற்றுக்கோ. மாயா பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பாண்டிங் நல்லா தான் இருக்குது, அது அவங்க ட்ராக் தனியாக போயிட்டுருக்கட்டும், நீ ஒன் ட்ராக்கை தனியாக ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிடுறாங்க விஷ்ணுவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினேஷோட அப்பா அம்மா வராங்க. தினேஷோட அப்பா அம்மா வந்த உடனே பார்த்திங்கன்னா பாட்டு போட்டிருக்காங்க. தினேஷ் வந்து பாத்திங் ஏரியாவிலேருந்து வந்து ஓடி வராருன்னு சொன்னாங்க. ஓடி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப எமோஷனில் வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டாக உள்ளே வந்தவுடனே எல்லாத்திட்டையும் நல்லா விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. நான் நல்லா தான் விளாண்டுருக்கேன், நீங்கள் உங்களோட பேரெலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்காக எல்லா வார்த்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அதாவது தினேஷோட அம்மாவை சொல்கிறாங்க, நான் வந்து சொந்த தாய் பிள்ளையே தான், சொந்த தாய் மாமா பிள்ளையே தான் வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுங்க அடுத்த அவங்களுக்கு எனக்கு பார்த்தா வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ரெண்டு பேரும் ஒரே இதாக வீட்டில் தான் பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதேமாதிரி நம்ம தினேஷ் அவங்க இன்னொரு ஏமில் இருக்காங்க, நான் ஜெயிச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷிதா கிட்ட தான் அந்த அவார்டு கொடுத்து நான் வந்து அவங்கள எப்படி சேர்த்து வைக்க முடிவு பண்ணுவோம்னோ, சேர்த்து வைக்க என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரக்ஷிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அது இதுன்னு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்குது, எந்த அளவு உண்மைன்னு சொல்லி தெரியல. இவங்க இந்த கனவுல இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணியோட ஃபேமிலி உள்ள வராங்க. மணியோட ஃபேமிலி உள்ள வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்காக எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு மணிகிட்ட எமோஷனலாக ரொம்பவே எமோஷனலாக காட்டுறாங்கன்னு சொன்னாங்க. எமோஷனலாக காமிச்சதுக்கப்புறம் பார்க்கும் போதே வந்து அழுக பயங்கரமாக வருது. அந்த அது ப்ரொமோ மாதிரி விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ரவினா கூட மணியை கூட எல்லாம் நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா பேசிக்காக நார்மலாக எவ்வளோ பேச முடியுமோ லைட்டாக தான் பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாகலாம் பேசலை. லைட்டாக பேசிட்டு இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், அதான் விஷயம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேசிக்காக பேசுகிறாங்க, அது வந்து நம்ம இங்கே நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து நான் அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசலை, அவங்க அம்மாவும் நார்மலாக வந்து பையன்ட்ட பேசுகிற மாதிரி பேசலை, ஏதோ உள்ளே இவ்வளோ தான் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு மூணு பேரண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் இதோட கருத்தனைன்னு சொல்லி. நீ அடுத்த ஒன் ஹவருக்கு அப்புறம் என்ன அப்டேட் கிடைக்குதோ உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். மேபி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பண்ணுங்களுக்கோ கிளிக் பண்ணிட்டு ஆள் ஊற்றுங்க. அப்போ நான் போகிற வீடியோ டான்டா நோட்டீஸ் எடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பை பீவர்ஸ்.